நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. மலேசியா வெள்ளைக்காரர்களின் காலனி ஆதிக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இது. இந்த சம்பவம் தான் விநாயகர் ஆலயம் ஒன்று விஸ்வரூபம் எடுக்க காரணமாக இருந்தது. சற்று குறைய 95 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் தன் வீட்டு தோட்டத்தில் கோபமாக உலாவி கொண்டிருந்தார் வெள்ளக்கார துறை என்று வர்ணிக்கப்படும் வாக்குனர். முதலில் காவல்துறையில் பணியாற்றி பின் வழக்கறிஞராக மாறியவர். இவரின் கோபத்துக்கு காரணம் என்ன? ஓயாது ஒழிக்கும் கோயில் மணி ஓசையும் அவர் வீட்டை சுற்றி எப்போதும் இருக்கும் மக்கள் நடமாட்டமும் தான் காரணம். கோயில் மணியோசைக்கும் மக்கள் நடமாட்டத்துக்கும் காரணமே அவர் வீட்டின் பின்னே இருக்கும் விநாயகர் கோயில் தான். கோயில் என்றதும் விஸ்தாரமான கட்டிடம், வானுயர்ந்த கோபுரம் என்றெல்லாம் கற்பனை செய்ய வேண்டாம். அது ஒரு சின்ன ஓடக்கூட செயலில் இருக்கும் விநாயகர். இந்த விநாயகரை கூட வெள்ளக்கார துறையிடம் வேலை செய்த தோட்டக்காரர் தன் பக்தியின் வெளிப்பாட்டின் காரணமாக சிறு சிலையாக வைத்து வழிபட தொடங்கியதுதான். ஆலயங்கள் அதிகம் இல்லாத அக்காலத்தில் மக்கள் வரத் தொடங்கியதும் பக்தர்கள் வேண்டியதை அருளிய விநாயகர் விரைவில் பிரபலமானதும் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஆனால் ஒற்றை சிலையாக இருப்பினும் ஓயாத மக்கள் கூட்டம், தடையில்லாமல் நடக்கும் பூஜைகள், நாளுக்கு நாள் நாடு முழுவதும் பரவும் விநாயகரின் சிறப்பு, அதனால் தங்களுக்கு கிடைக்காத பெயரும் புகழும் அல்பம் ஒரு தோட்டக்காரனுக்கு கிடைப்பதா என்ற குறுகிய புத்திக்காரர்கள் போட்ட திட்டம்தான் வாக்குனரிடம் செய்த முறையீடு. அதற்கு ஏற்றாற்போல் சொன்ன புகாரை அப்படியே எடுத்துக்கொண்டார். குறுகிய இடத்தில் பெருகிய மக்கள் கூட்டமும் இரவு பகல் பாராமல் ஒழிக்கும் மணியோசையும் தன் நிம்மதியை கெடுப்பதாக நினைத்தார். அழைத்தார் தன் பணியாளரை. உடனே அந்த ஓலை குடிசை அப்புறப்படுத்து, சாமி பூதம் என்று அங்கே எதுவும் செய்யக்கூடாது என்றார் கராராக. வெள்ளைக்காரருக்கும் விநாயகருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், வேலை நேரம் போக மற்ற நேரமெல்லாம் விநாயகர் தொண்டூழியும் புரியும் தோட்டக்காரருக்கு எப்படி இருக்கும் அந்த சொல்? பதறி போனார் அந்த தோட்டக்காரர். வேண்டியவருக்கு வேண்டியதை அருளும் விக்ன விநாயகரை அகற்றுவதா? மன்றாடினார் தோட்டக்காரர், மறுத்தார் வாக்குனர். கடைசியில் ஏழை சொல் அம்பலம் ஏறவில்லை, அதிகாரம் என்றது. நாளை அங்கே எதுவும் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். அதன் பிறகு நடந்ததுதான் வாக்குனருக்கே அதிர்ச்சி. அன்று இரவே பக்கவாத நோய் தாக்கியது அவரை, படுக்கையில் விழுந்தார். மாதங்கள் பல சென்றது. அக்காலத்தின் உயர்ந்த வைத்தியர்கள் எல்லாம் மருத்துவம் பார்த்தும் கூட அவருக்கு நோய் குணமாகவில்லை. கடைசியில் இது கடவுள் குற்றமாக இருக்குமோ, விநாயகர் தன்னை தண்டித்து விட்டாரோ என்று மனதுக்குள் புலம்ப துவங்கி விட்டாராம். தான் செய்த தவறை எண்ணி கண்கலங்கினாராம். இந்த வேதனை குரல் மூலவருக்கு கேட்டது போலும். அன்று இரவு தோட்டக்காரரின் கனவில் தோன்றி என்னை மனதில் எண்ணி வாக்குனரின் கை காலிகளை விபூதி பூசு, அவர் குணமாவார் என்று உறுதியளித்தார். அதன்படி தோட்டக்காரர் விநாயகரை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு வாக்குனருக்கு விபூதி பூசுகிறார். என்ன ஆச்சரியம், நாளடைவில் வாக்குனர் பூரண குணமடைகிறார். அடுத்து வாக்குனர் செய்ததுதான் விநாயகருக்கு அவர் செய்த மிகப்பெரிய நன்றி கடன். அதன் பிறகு அவர் விநாயக பக்தராகவே மாறிப்போனது இருக்கட்டும், குடிசை இருந்த இடத்தில் தன் சொந்த செலவில் காங்கிரட்டு கட்டிடமும் கட்டி கொடுத்தார். இந்த செய்தி நாடு முழுவதும் பரவி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியது. அதன் பின்னர் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு 1961 70,000 மலேசிய வெள்ளி செலவில் ஆலயம் கட்டப்பட்டு 1963 கும்பாபிஷேகமும் நடந்து முடிந்தது. தலைநகருக்கு பெருமை சேர்க்கும் சிறப்பு பெற்ற இக்கோயில் முச்சந்தி சாலையில் இருக்கிறது. அதாவது 3 சாலைகள் சந்திக்கும் இடத்தில் வீடு அமைந்தால் வாசலில் விநாயகர் சிலவை வாஸ்து குறை நீங்கும் என்பார்கள். இங்கே விநாயகர் கோயிலே இருக்கிறது, அதுதான் வாஸ்துவின் உச்சபலம். இவ்வாலயத்தில்தான் அதிகாலை 5:30 கணபதி கோபம் செய்யப்பட்டு அதன் பின்னரே மற்ற பூஜைகள் நடைபெறுகிறது. இவ்வாலயத்தில் வலம்புரி சங்காபிஷேகம் மிக பிரபலம். தினந்தோறும் கணபதி கோபத்துக்கு பின் வலம்புரி சங்காபிஷேகம் செய்யப்படும் கோயில் இது ஒன்றுதான். வலம்புரி சங்கு மகாலட்சுமி அம்சம் என்பார்கள். தேவர்கள் வாசம் செய்யும் பொருளும் வலம்புரி சங்கு தான். அந்த வலம்புரி சங்கில் நிரப்பப்பட்ட தண்ணீரால் தான் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இது தங்கு தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களின் கூட்டத்தால் எப்போதும் நிரம்பி வழியும் இக்கோயில் மலேசிய திருத்தலங்களில் மிக முக்கியமான ஒன்று. அதைவிட நினைத்தது நடக்கும், அது நினைத்த மாதிரியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ஒரு முறை சென்று வாருங்கள்.